அளவிடுதல் என்பது நம் அன்றாட செயல்முறைகளில் ஒரு முக்கியமான பங்காக இருக்கு இரு இடங்களுக்கு இடைப்பட்ட தொலைவாகட்டும் ஒரு பொருளோட நீளம் அகலம் கண்டுபிடிக்கிறது ஒரு நிலத்தின் சுற்றளவு கண்டுபிடிக்கிறது கட்டிடத்தின் உயரம் கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து நம்ம அளவிட்டு இருக்கோம் இந்த அளவிடுதல் அப்படிங்கிறது வந்து அளவைகள் மென்சரேசன் அந்த தலைப்பில் வந்து பாடமா நம்ம படிக்கிறோம் நம் தினம்தோறும்ட்ட வடிவ பொருட்கள் நிறைய பார்க்கிறோம் வட்டத்தை பத்தின ஒரு தெளிவான புரிதல் இருந்துச்சுன்னா தான் அதை பற்றி அளவீடுகளை வந்து நம்ம சரியா கொடுக்க முடியும் வட்டத்தை எப்படி டிஃபைன் பண்ணலான்னா ஒரு தளத்தில் தலம்ங்கிறது ஒரு பிளைனான ஒரு ப்ளேஸ் அதுல ஒரு நிலையான புள்ளியிலிருந்து சம தொலைவில் இது எல்லாமே ஒரு சமமான தொலைவா இருக்கும் சம தொலைவில் நகரும் புள்ளியின் நியம பாதையை தான் நம்ம வட்டம் சொல்றோம் இந்த நிலையான புள்ளியை தான் நம்ம வட்டத்தின் மையம் சொல்றோம் அந்த அந்த சம தொலைவு அந்த சம தொலைவு இது எல்லாமே சமமான தொலைவா இருக்கும் இல்லையா இதுதான் வட்டத்தின் ஆரம் இந்த நிலையான புள்ளியை தான் நம்ம வட்டத்தின் மையம் சொல்றோம் இல்லையா அதை வந்து ஓ என்ற ஆங்கில எழுத்தில் குறிப்பிடுறோம் ஆரம்னா என்னன்னா ஒரு வட்டத்தின் மையத்திலிருந்து வட்டத்தின் மீதுள்ள ஏதேனும் ஒரு புள்ளியை சேர்க்கும் கோட்டுத்துண்டு ரேடியஸ் சொல்றோம் ஆறுங்குற ஸ்மால் லெட்டர்ல குறிப்பிடுறோம் அடுத்து டிஇ டிஇங்கிறது நான் காடுன்னு சொல்றோம் என்னன்னா வட்டத்தின் மீது உள்ள ஏதேனும் இரு புள்ளிகளை சேர்க்கும் கோட்டுத்துண்டு துண்டு மையத்திலிருந்து வட்டத்தின் மீது ஏதேனும் ஒரு புள்ளியை சேர்க்கிற கோட்டுத்துண்டு துண்டு ஆரம் சொல்றோம் வட்டத்தின் மேலேயே ஏதாவது ரெண்டு புள்ளியை சேர்க்கிற கோட்டு துண்டு தான் நம்ம நான் அப்படின்னு சொல்றோம் இந்த வட்டத்துல இங்க வட்டத்தின் மீது ஏதாவது ரெண்டு புள்ளியை சேர்த்துருக்கோம் இது வந்து ஒரு நான் சொல்லலாம் இது ஒரு நான் இருக்கு வட்டத்தின் மையத்து வழியா ஒரு நான் இதுதான் இருக்கிறதுலயே மிகப்பெரிய நானா இருக்கு இந்த இந்த கார்டை தான் நம்ம வந்து விட்டம் டயாமீட்டர்ன்னு சொல்றோம் வட்டத்தின் மீது ஏதாவது ரெண்டு புள்ளிகளை சேர்க்கிற கோட்டு தொட்டு நான் அதுலேயே வந்து மையம் வழியாக செல்லக்கூடிய மிகப்பெரிய நான் தான் விட்டம் டயாமீட்டர்னு சொல்கிறோம் ஒரு வட்டத்துக்கு எத்தனை விட்டங்கள் வரைய முடியும்னா எண்ணற்ற விட்டங்கள் வரையலாம் இப்போ இது ஒரு விட்டம் இது ஒன்று இந்த மையத்து வழியாக என்னென்ன கோடுகள் வரைகிறோமோ அத்தனையும் நம்ம வந்து விட்டம்னு சொல்லலாம் இந்த வட்டத்தோட சுற்றளவுன்னு சொல்கிறோம் இந்த நீளத்தை வந்து பருதி இதோட வட்டத்தோட சுற்றளவுக்கும் வட்டத்தின் விட்டம் பார்த்துருக்கோம் இல்லையா அந்த வட்டத்தின் விட்டத்துக்கும் உள்ள விகிதத்தை தான் நம்ம வந்து பை அப்படிங்கிற மதிப்பால் சொல்கிறோம் பைங்கிறது வந்து நம்ம தோராயமாக இருபத்தி ரெண்டு பை ஏழு அல்லது மூன்று புள்ளி ஒன்று நான்கு அந்த மதிப்பை நம்ம எடுத்து நம்ம கணக்கிட்டுறோம் அடுத்து வட்டவில் சர்க்குலர் ஆர்க் அப்படிங்கிறது என்னன்னா இது ஒரு வட்டவில்னு சொல்லலாம் ஏபிங்கிறது ஒரு வட்டவில் இது வந்து நம்ம ஏபி இந்த மாதிரி ஒரு வளைவா போடும்போது அது ஒரு வட்டவில்ல குறிக்குது இது சிறிய வட்டவில்னு சொல்றோம் இது பெரிய வட்டவில் அடுத்து ஒரு வட்டத்தின் வட்டப்பருதியின் ஒரு பகுதி தான் வட்டவில் வட்டவில்ல எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா வட்ட வட்டப்பருதின்னு சொல்றோம் இத வட்டப்பருதியோட ஒரு பகுதியே வட்டவில்னு சொல்லலாம் அடுத்து வட்டகோணப்பகுதி பகுதி எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா இப்போ வட்டத்தோட ஒரு இரண்டு ஆரங்களாலும் வட்ட வில்லாலும் அடைபடக்கூடிய பகுதியை தான் நம்ம வந்து சொல்கிறோம் இது ஒரு பகுதி அடுத்து வட்டத்துண்டு அப்படிங்கிறது ஒரு நான் வந்து ஒரு வட்டத்தை வந்து ரெண்டு பாகங்களாக பிரிக்குது இல்லையா இதுதான் நம்ம வட்ட துண்டுன்னு சொல்றோம் இது பெரிய வட்டத்துண்டு இது சிறிய வட்டத்துண்டு இந்த கோணத்தை வந்து வட்ட கோணம் இந்த இரண்டு ஆரங்களால் ஒரு பகுதி உருவாகுது இந்த கோணத்தை வட்ட கோணம்னு சொல்கிறோம் இது வட்டத்தின் மையம் ஒரு இது வட்ட துண்டுகள் இது பகுதி